அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த முத்தான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முத்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடியவர் தன் உடலை பற்றியும் உடலுக்குள்ளே இருந்து உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை பற்றியும் நன்கு புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு காரியத்திலே ஈடுபட வேண்டும் என்றால் அந்த காரியம் குறித்தான முழுமையான விளக்கங்களையும் அறிந்திருக்க வேண்டும். எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி காண முடியாது. உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான பணிகளிலும் மிகவும் கடினமான பணி என்றால் அது ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பணி என்பதாகவே இருக்கிறது. மற்ற எல்லோராலும் ஆராய்ந்து பார்த்து அடைய முடியாத ஒரு நிலை மரணத்தை வெல்லுதல் என்பது. நம்முடைய சித்தர் பெருமக்கள் மரணத்தை வென்றார்கள். உடல் நீங்கினாலும் உயிர் மறுபடியும் பிறவி எடுக்காதபடியாக உணர்வு நிலையோடு சூட்சும தேகிகளாக இன்னமும் சித்தர் பெருமக்கள் இந்த உலகிலே உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தகு பெருநிலையை பெறுவதற்கு தேகத்தை பற்றியும் தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை பற்றியும் சரியாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அது சார்ந்த உன்னதமான கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் திருமூலர் பெருமான் சொல்லுவதை கேட்கலாம். ஞானம் அதாக விரிந்தது சக்கரம், ஞானம் அது ஆயிடும் விந்துவும் நாதமும், ஞானம் அது ஆயிடும் அப்பதி யோசனை, ஞானம் அதாக விரிந்த எழுத்தே. ஞானம் என்பது உலகம். உலகம் என்பது எப்போது உருவாகிறது? ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை வாசிக்கும் போது உலகம் என்பது மாயா, அந்த மாயையை சிருஷ்டித்தது பிரம்மா, அந்த பிரம்மா என்பது மனத்தின் ஒரு கூறாகிய அகங்காரம் நான் என்கிற நிலை. கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலே சுழுத்தியிலே இருக்கும் போது இந்த உலகம் இல்லை. கனவு கலைந்து கண்கள் விழித்த போது அகங்காரம் வெளிப்பட்டு புலன்கள் வழியாக இந்த உலகை சார்ந்திருக்கும் போதுதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் புதிது புதிதாக மனம் அதனுடைய கூறாக இருக்கக்கூடிய பிரம்மா என்கிற அகங்காரத்தால் சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இது ஒரு சுழற்சியாக ஒரு சக்கரமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகமாக வெறிந்தது இந்த சக்கரம். இந்த மூன்று நிலைகள் சக்கரத்திலே சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஆரங்களாக இருக்கின்றன. சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை, கனவு, உறக்கம், விழிப்பு நிலை, இந்த மூன்றும் மாறி மாறி வந்தபடியாகவே இருக்கிறது. இவை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது நாதம் மற்றும் விந்து. நாதம் என்பது ஓசை, விந்து என்பது உயிர் சக்தி. நாதம் என்பது சந்திரகலை, விந்து என்பது சூரியகலை. இப்படி சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து நடத்தி கொண்டிருக்கின்றன என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. ஞானமதாயினும் அப்பதி யோசனை, இவை எல்லாமே சந்திரகலை சூரியகலையின் காரணமாக ஏற்பட்டவையே. அதை விரிக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் உலகை சிருஷ்டிக்கின்றன. அ என்கிற சந்திரனை குறிக்கக்கூடிய எழுத்து, ஊ என்கிற சூரியனை குறிக்கக்கூடிய எழுத்து, இந்த இரண்டு எழுத்துக்களும் அகார உகாரங்கள் தான் சுழுமுனையிலே இணையும் போது நாதமாக வெளிப்பட்டு மகாரம் என்கிற நிலையிலே ஓங்கார நாதமாக மாறுகின்றன. இந்த ஓங்காரம்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது. அது புலன்கள் வழியாக ஜீவசக்தியாக வாயுவால் நடத்தப்படக்கூடிய மாய நாடகம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். விரிந்த எழுத்து அது விந்துவும் நாதமும், விரிந்த எழுத்து அது சக்கரமாக, விரிந்த எழுத்து அது மேல் வரும் பூமி, விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. இந்த எழுத்து விரிகிறது. விரிகிறது என்றால் ஏற்கனவே அது ஒடுங்கி இருந்திருக்கிறது என்கிற பொருள் மறைமுகமாக இருக்கிறது. ஒடுங்கியிருந்தது எங்கே? ஜீவனிலே ஒடுங்கியிருந்தது. ஜீவனிலே ஒடுங்கியிருந்த அந்த தத்துவம் எது? அது ஜீவசக்தியாகிய வாயு. அது விரிந்தது, ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்து விரிந்து உடல் முழுவதும் பரவியது.
அப்படி பரவிய போது அது இரண்டாக பிரிந்தது, நாதமாகவும் பிந்துவாகவும் பிரிந்தது. அதாவது சந்திரகலையாகவும் சூரியகலையாகவும் பிரிந்தது. விரிந்தது மட்டுமல்லாது அது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சி என்பது உடல் முழுவதும் முதுகுத்தண்டு வழியாக ஆறு இடங்களிலே அழுந்தியும் சுற்றியும் சுழன்றுமாக ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பிக் கொண்டிருந்தன. ஆற்றலை பரப்பக்கூடிய அந்த சுழற்சி மையங்களுக்கு சக்கரங்கள் என்று பெயர். அவற்றுக்கு ஆறு ஆதாரஸ்தானங்கள் என்பதாகவும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ் ஆறு ஆதாரஸ்தானங்கள், மேல் ஆறு ஆதாரஸ்தானங்கள் என்பதாக சித்தர்கள் இவற்றை வகைப்படுத்தி சொன்னார்கள். அப்படி விரிந்த அந்த எழுத்து மேல் வரும் பூமி, அதன் பிறகு அப்பு நிலமாகவும் நீராகவும் மாறி அமைகிறது. நிலம் என்பது நம்முடைய இந்த உடல், நீர் என்பது உள்ளும் வெளியும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரகலை. தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய முழுமையான ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாய வாயுவின் விளக்கங்களையே சித்தர் பெருமக்கள் இங்கே தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அப்பு அதுவாக விரிந்தது சக்கரம், அப்பினில் அப்புறம் அவ்வணல் ஆயிடும், அப்பினில் அப்புறம் மாருதமாய் எழ, அப்பினில் அப்புறம் ஆகாசமாமே. பஞ்சபூதங்கள் என்றெடுத்து பார்த்தால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பூதத்திற்குள்ளும் மிகுதியான நான்கு பூதங்களும் உள்ளே ஒடுங்கித்தான் இருக்கின்றன. ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றினில் ஒன்று, ஒன்றை கவரும் ஒன்று, ஒன்றை இயக்கும் ஒன்று, ஒன்றை கட்டுப்படுத்தும் ஒன்று, ஒன்றை அழிக்கும் ஒன்று என்பதாக இந்த பூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பணிந்தபடியாகவே இருக்கின்றன. அதனாலேயே இந்த உலகிலே நெருப்பு மற்றும் நீர் என்கிற இந்த இரண்டையும் குறிக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலையை பற்றி மட்டுமே சித்தர் பெருமக்கள் அதிகமாக சொல்லி வருகிறார்கள். இந்த இரண்டும் குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய இரண்டு வித்தியாசமான காற்றுக்கள். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தே இருக்கின்றன. வெப்ப ஆற்றலை பற்றிய ஆய்வுகளை பார்க்கும்போது ஒரு விடயத்தை நாம் சரியாக விளங்கி கொண்டு விட முடியும். சாதாரணமாக வெயில் காய்கிறது, அந்த வெயிலிலே நாம் பயணிக்கிறோம். காற்று வீசுகிறது, காற்றிலே அனல் இருக்கிறது, அது சகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மழை பொழிகிறது, பூமியின் மேற்பரப்பிலே தேங்கியிருந்த தண்ணீர் மறுநாள் கதரவன் காயும் போது ஆவியாகிறது. இந்த நீராவி என்பது கிளம்பி மேலே வரும்போது கொடிய கோடைக்காலத்திலே கூட இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய புழுக்கம் என்பது ஏற்படுகிறது. காரணம் யாதென்றால், நெருப்பு மட்டும் தனித்திருந்த போது கூட இத்தனை வெப்பத்தை தந்திருக்கவில்லை, அது நீரோடு இணைந்து நீராவியாக மாறிய போது கடினமான புழுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைய நம்முடைய இல்லங்களிலே பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது கூட அது நீராவியின் அடிப்படையிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. அனல் மின்சாரம், அனலிலே தண்ணீர் ஆவியாக்கப்பட்டு அந்த ஆவியின் அழுத்தத்தால் இயந்திரத்தை இயக்கி சக்கரத்தை சுழற்றி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அணுமின்சாரம் என்று சொல்லும்போது அணுவின் ஆற்றலால் வெப்பம் ஏற்படுத்தப்பட்டு கடல் நீர் ஆவியாக்கப்பட்டு அந்த ஆவியை கொண்டு இயந்திரங்கள் இயக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்படி எல்லாவற்றுக்குமே நீராவி என்பது பயன்படுகிறது. நீராவியின் ஆற்றல் அத்துணை பெரியது. அதன் பிறகு அந்த அனல் என்பது மேகமாக மாறுகிறது, மாறுதமாக, அதாவது மேகமாக மாறுகிறது, ஆகாயத்திலே சென்று கலக்கிறது, மழையாக பொழிகிறது. பூமியிலே இருக்கக்கூடிய நீர் ஆவியாக மாறி மேகமாக மாறி அது மறுபடியும் மழையாக பொழிந்து பூமிக்குள்ளே வருகிறது. இது ஒரு சக்கரமாக தொடர்ச்சியாக சுழன்றபடியாகவே இருக்கிறது. இதை போன்ற ஒரு நிலை நம்முடைய தேகத்திற்குள்ளும் நடந்து கொண்டே இருக்கிறது. தேகம் என்கிற சொல்லுக்கு தகித்து கொண்டிருப்பது என்று பொருள். என்ன தகித்து கொண்டிருக்கிறது? தேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நெருப்பின் காரணமாக தகித்து ஆவியாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆவி என்பது ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு ஆற்றலை கொடுத்து அது உடலை ஒவ்வொரு நாளும் இயக்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த நீராவியை கொண்டுதான் உடலிலே உதரம் உருவாகிறது,
தசைகள் உருவாகின்றன, நரம்புகள், எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள் என்று அனைத்துமே இந்த நீராவி தத்துவத்திலே தான் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனவேதான் இந்த சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டிற்கும் அதிக முக்கியத்துவத்தை திருமூலர் பெருமான் கொடுத்து சொல்லி வருகிறார். ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடில் ஆகாச அக்கரத்து உள்ளே எழுத்தவை ஆகாச வெழுத்தாகி சிவானந்தம் ஆகாச அக்கரம் ஆவது அறிவினே. ஆகாயத்தை குறிக்கக்கூடிய அக்ஷரத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். ஆகாயத்தை குறிக்கக்கூடிய அக்ஷரம் என்பது எது? அது ய என்கிற எழுத்து. இந்த ய என்கிற எழுத்து நிலைத்த சக்தியாக இருக்கிறது. இந்த நிலைத்த சக்தி என்பது ஒரு திரிசூலத்தின் வடிவிலே இருக்கிறது. அதிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன. திரிசூலம் என்பது மூன்று கூர்மையான பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ய என்கிற எழுத்து இந்த திரிசூலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து சொல்லப்படுவது யாதென்றால், சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து மேல் நோக்கி கிளம்பி ஆகாயமாக மாறுகிறது என்பது பொருளாகிறது. இதை குறிக்கக்கூடிய இந்த எழுத்திற்குள்ளேதான் ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தம் என்பது சி என்கிற நெருப்பு, வ என்கிற காற்று, இந்த இரண்டும் இணைந்த போது ஏற்பட்ட ஆனந்தம். அந்த ஆனந்தமே உயர்ந்தது. அது காரணமாகவே இந்த ஆனந்தத்தை சிவ ஆனந்தம், சிவானந்தம் என்று சொன்னார்கள். ஆகாயத்தை குறிக்கக்கூடிய அக்ஷரத்தை புரிந்திருக்க வேண்டும். இந்த ய என்கிற அக்ஷரம் தனித்து இயங்குகிறது. ஆன போதிலும் கூட அந்த அக்ஷரத்தை புரிந்து கொள்வதற்கு சி என்கிற அக்ஷரம், வ என்கிற அக்ஷரம் ஆகிய இந்த இரண்டும் இணைந்தாக வேண்டும். இந்த இரண்டையும் இணைப்பது எது என்று கேட்டால், அ மற்றும் உ என்கிற இரண்டு அக்ஷரங்கள். எழுத்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களை, சூத்திரங்களை எல்லாம் விளங்கியிருந்தால் மட்டுமே நமக்கு ஞானம் என்பது முழுமையாக பொறிபடும். அறிந்திரும் சக்கரம் ஐயஞ்சு விந்து அறிந்திரும் சக்கர நாத முதலா அறிந்திரும் அவ்வெழுத்து அப்பதியோர்க்கும் அறிந்திரும் அப்பகலோன் நிலை ஆமே. பகலோன் சூரியன். சூரியனை பற்றி நீங்கள் பெரிதாக ஆராய வேண்டிய அவசியமில்லை. அது எப்போதும் இயங்கியபடியாகவே இருக்கிறது. ஆனால் சந்திரன் என்பது ஒருபோது மறைவதும் ஒருபோது வெளிப்படுவதுமாக இருக்கிறது. அது மாய நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சூரியகலை என்பது ஜீவனோடு நேரடிய தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தால் அது நிலைத்த சக்தியாக இருக்கிறது. ஆனால் சந்திரகலை என்பது சுழன்றபடியாக, உடல் இயக்கியபடியாக இருக்கிற காரணத்தால் அது மாயசக்தி என்பதாக கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தேகத்திற்குள்ளே இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாய நாடகத்திலே சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கைகள் சக்கரங்களாக விரிகின்றன. 25 சக்கரங்களாக அவை விரிகின்றன. 25 சக்கரங்களையும் குறிக்கக்கூடிய வகையிலே சிதம்பர சக்கரம் என்கிற ஒரு சக்கரத்தை நம்முடைய சித்தர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள். அந்த சிதம்பர சக்கரம் என்பது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு பூதத்திற்குள்ளும் மற்ற பூதங்கள் இணைந்திருப்பதை குறிக்கிறது. எந்த ஒரு பூதமும் தனித்து இயங்கவில்லை. ஒன்றுக்குள் ஒன்று இணங்கியும் இணைந்தும் பிணைந்துமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை குறிக்கும் விதமாகவே சிதம்பர சக்கரத்தை திருமூலர் பெருமான் உருவாக்கி கொடுத்தார். பஞ்சபூத இயக்கத்தின் அடிப்படையை புரியப்படுத்துவதற்காகவே இந்த வரைபடம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அடிப்படையை விட்டுவிட்டு யந்திரத்தை வரைந்து அதற்கு பூசைகள் செய்வதை எக்காரணத்தை கொண்டும் சித்தர் பெருமக்கள் அனுமதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எழுத்து தங்கியிருக்கக்கூடிய பதி, அந்த சக்கரங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனின் தத்துவமாக இருக்கக்கூடிய சூரியகளை, இவற்றையெல்லாம் சரியாக விளங்கி இருக்க வேண்டும். இவை விளங்காத போது ஞானத்திற்கான புரிதல் என்பது இல்லாது போய்விடும் என்பதே திருமூலருடைய கருத்தாக இருக்கிறது. அம் முதல் ஆறும் அவ்வாதி எழுத்தாகும். அம் முதல் ஆறும் அவ்வம்மை எழுத்தாகும். அம் முதல் நாளும் இரு நடு வன்னியே. இம் முதல் ஆகும் எழுத்து அவையெல்லாம். அம் முதல் இம் என்கிற விகுதியை தள்ளி அ என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். அ என்கிற எழுத்து முதலாக ஆறு எழுத்துக்களும் அதனுடைய நுணுக்கத்தை குறிப்பதாக இருக்கிறது. என்ன ஆறு எழுத்துக்கள்? இந்த ஆறு எழுத்துக்கள் என்பவை ஒவ்வொரு ஆதார சக்கரத்திலும் ஒரு எழுத்து இருப்பதாக குறிக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் தொடக்கம் என்பது அ என்கிற சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்து. அந்த எழுத்து தான் சகலத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது.
அந்த எழுத்து அன்னை பராசக்தியை குறிக்கக்கூடிய எழுத்தாகவும் இருக்கிறது. அதே வேளையிலே அது ஜீவனை குறிக்கக்கூடிய எழுத்தாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கே நான்கும் இரண்டும் நடுவன்னியாக இருக்கின்றன. என்ன இந்த ஆறு, என்ன இந்த ஆறு எழுத்துக்கள்? நம்மை சற்று யோசிக்க வைப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன. நான்கு என்று சொல்லப்பட்டது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இரண்டு என்று சொல்லப்பட்டது சந்திரகலை, சூரியகலை. இந்த நான்கும் இரண்டும் சேர்ந்து ஆறு என்கிற எண்ணிக்கையை கொடுக்கிறது. இவை எல்லாமே தத்துவத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டவை. இந்த இரண்டுக்கும் நடுவிலே வன்னி என்கிற நெருப்பு இருக்கிறது. இந்த வன்னி என்கிற நெருப்புத்தான் முதல் எழுத்தாக இருக்கிறது. அதுவே ஜீவனை குறிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. அது சி என்கிற எழுத்தாக இருக்கிறது. சிதம்பர சக்கரத்திலே 25 கட்டங்கள் வரையப்பட்டு அதிலே பஞ்சபூத தத்துவம் விளக்கப்பட்டிருக்கிறது. இது உடலுக்குள்ளே ஒன்றுக்குள் ஒன்றாக பூதங்கள் இணைந்திருப்பதை குறிக்கக்கூடிய வரைபடமாகும். அதே வேளையிலே சந்திரகளை, சூரியகளையை ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய யோக பயிற்சியை ஒருவன் வழங்கி கொண்டு விட்டால் இந்த சக்கரங்கள், அவற்றின் இயக்கங்கள் என்பவை முழுமையாக பொறிப்பட்டுவிடும் என்பதே திருமூலர் பெருமானுடைய கூற்றாக இருக்கிறது. இவற்றை விளங்கிக் கொள்வதற்கு நீண்ட நெடிய அனுபவம் தேவை, இடைவிடாத யோக பயிற்சியும் தேவை. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.